சார், அடுத்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 21. இஃப் த சர்க்கிள் டச்சஸ் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அண்ட் த லைன் எக்ஸ் ஈக்குவல் டு சி, தென் த லென்த் ஆஃப் த டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். இது ஒரு வந்து ஒரு சர்க்கிள், த சர்க்கிள் டச்சஸ் த எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ். ஒய் ஆக்சஸ்ல இங்கே நீ ட்ரா பண்ணிருக்கூடாது, மேக்ஸில் இந்த இடத்துல இப்படி தான் வரும். இதுதான் வந்து ஒய் ஆக்சஸ். இல்லை டச்சஸ்னு கொடுத்துருக்கு. டச்சஸ் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்லேயே வந்து இது பண்ணுறோம். அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படின்னா டோன்ட் திங்க் இந்த நம்ம வந்து 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு இல்லையா. அப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸை 6 வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். இதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ். திஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஈஸ் எ லைன் பேரலல் டு ஒய் ஆக்சஸ். இது நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நமக்கு தெரியறதில்லை. இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இருந்தால் இப்படி வரையணும்னு வை. இது இது வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ், இந்த மாதிரி ட்ரா பண்ணால் இட் இஸ் பேரலல் டு ஒய் ஆக்சஸ். இப்போ இது வந்து ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்குது, இது வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்குது. இப்போ இப்படி நம்ம ட்ரா பண்ணுறது எதுக்கு பேரலாக இருக்குது? ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்குது. அப்போது இது வந்து சென்டர் அப்படிங்கிறப்போ இதுவும் கண்டிப்பாக நமக்கு வந்து 6 இருக்கும். டயமீட்டர் இல்லை இது இல்லையா, திஸ் இஸ் டயமீட்டர் அப்படிங்கிறப்போ இது எக்ஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னா இங்கே 0 ஆரம்பிச்சு இங்கே அப்படியே வந்து வந்துட்டு இந்த இடத்துல என்ன இருக்கும் நமக்கு 6 இருக்கும். அப்போ இதே டிஸ்டன்ஸ் தானே இது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டயமீட்டர். ஓகே அண்டர்ஸ்டர். இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 1, 0, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6னா 6 இப்படி ஒரு லைன் போடுறேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் அப்படியே இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது வந்து வாட் இஸ் இட், திஸ் இஸ் நத்திங் பட் டயமீட்டர். ஸோ டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இந்த ஏ வேல்யூ கரெக்டு. அடுத்தது த எசன்ட்ரிசிட்டி ஆஃப் த பராபோலா இஸ் E=1. இது நம்ம ஃபார்முலா ஏற்கனவே தெரிஞ்சிடுறேன். இ கிரேட்டர் தேன் 1, லெஸ் தேன் 1, E=1 அப்படிங்கிறப்போ அது வந்து இட் ரெஃபர்ஸ் டு பராபோலா. த டபுள் ஆர்டினேட் பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ், இந்த மாதிரி இருக்கு. இந்த ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய இந்த டபுள் ஆர்டினேட் திஸ் இஸ் நத்திங் பட் லேட்டஸ்ட் ரெக்டம். ஏன்னா ஆர்டினேட் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு ஒய் ஆக்சிஸ், ஆக்சிஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சஸ், ஆர்டினேட் அப்படிங்கிறது ஒய் ஆக்சஸ். ஸோ இந்த இதுவும் இதுவும் சேர்ந்து நம்ம என்னன்னு சொல்றோம், டபுள் ஆர்டினேட் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் நத்திங் பட் லேட்டஸ்ட் ரெக்டம். இங்கே நமக்கு இது என்ன, ஒரு கொஸ்டின் 22, இது வந்து E=1 வருது இல்லையா, அதுக்குரிய ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 24, ஸோ அடுத்தது வந்து த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax எப்படி வரும், இந்த மாதிரி வரும். ஸோ திஸ் இஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இதில் வந்து இது எஃப்னு சொல்லுவோம், எஃப் மீன் ஃபோக்கஸ். இதோட வேல்யூ என்ன, a, 0. ஏ லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் எ லைன். இப்போ லேட்டஸ்ட் ரெக்டர் பற்றி பேச வேண்டாம். இங்கே கொஸ்டின் என்ன இருக்கு, டைரக்ட்ரிஸ்டிக். அப்போது இட் இஸ் எ லைன், இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ, இந்த டிஸ்டன்ஸ் என்ன, ஏ இல்லையா. இங்கே இது வந்து ஆரிஜன், இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னா எக்ஸ் கோஆர்டினேட், இந்த எக்ஸ் கோஆர்டினேட் தான் இது. இதுக்கு ஈக்குவலாக அப்படியே இந்த சைடு இந்த மைனஸ் ஏன்னு இருக்கும். அப்போ இந்த லைன் வழியாக இப்படி போகும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. பட் இந்த கொஸ்டனில் நமக்கு வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன்லி டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸுங்கிறப்போ வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இந்த மைனஸ் ஏவும், தட் மீன்ஸ் யூஆர் டேக்கிங் ஏ ஒன்லி. இங்கே என்ன லென்த்தோ அதே லென்த் தான் இங்கேயும். டிஸ்டன்ஸுங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஏவும் இந்த ஏவும் சேர்ந்து என்ன ஆன்சர் வரும் நமக்கு, 2a அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து வரும். இங்கே ஆன்சர் வந்து 2a. ஸோ டைரக்ட்ரிஸ்ட் அப்படின்னா ஃபோக்கஸோடைய இந்த ஃபோக்கஸ் என்ன டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸு இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கும். அது வழியாக போகக்கூடிய இந்த ஈக்குவல் லைனோட ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த லைனை வந்து தான்
டைரக்ட் ட்ரிக் அப்படின்னு சொல்றோம். இந்த டைரக்ஷனுடைய ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஸோ இந்த மைனஸ் ஏ அப்படிங்கிற இடத்துல இது பாஸ் பண்றதுனால எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஆஃப் த பராபோலா இது வந்து நமக்கு கேட்டிருக்கு. அப்போ இப்போதான் இது வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி இருக்கும். இந்த இந்த கொஸ்டின் இங்கே என்ன இருக்கு, ஃபோர் ஏவோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன், ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒன்னு இருக்கு. அப்போ நமக்கு ஃபோக்கஸ் என்ன வரும், ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஃபோர். அப்போ இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் ஒன் பை ஃபோருங்கிறப்ப எந்த பக்கம் இருக்கும், இந்த சைடு இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து இந்த சைடு இருக்கும். அப்போ இது வந்து மைனஸ் ஒன் பை ஃபோர் சமா ஜீரோ. அப்போ இங்கே மைனஸ் ஒன் பை ஃபோர் தான் அதே டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இந்த இடத்துல வந்து லைன் போகும். அப்போ இதை நம்ம என்ன சொல்லிக்குவோம், எஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் நாட் மைனஸ் ஒன் பை ஃபோர், ஏன்னா இந்த சைடு மைனஸ் ஒன் பை ஃபோரு. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த பக்கம் வர்றப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் பை ஃபோர். திஸ் இஸ் த டைரக்ட்ரிக்ஸ். அப்போ நம்ம இந்த இடத்துல என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் பை ஃபோர், ஃபோர் மேலே கொண்டு போனீங்கன்னா ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு. ஸோ ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, இது என்ன வரும் நமக்கு, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்னுடைய ஈக்குவேஷன் இங்கே நமக்கு கொஸ்டின்ல ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ்பிளைன் அகேன், இது வந்து ஃபோக்கஸு. இந்த ஃபோக்கஸினுடைய எக்ஸ் கோஆர்டினேட்டை மட்டும் பார்க்குறேன், இந்த எக்ஸ் கோஆர்டினேட் என்ன சைனோ அதனுடைய ஆப்போசிட் சைடில் அந்த டைரக்ட்ரிக்ஸ் அந்த லைன் வந்து போகும். இந்த டைரக்ஷனுடைய ஈக்குவேஷன் வந்து இது, எனக்கு என்ன சைன் வருதோ அதனுடைய ஆப்போசிட் சைனு. ஏன் எக்ஸ்ன்னு எழுதுறோம்னா எக்ஸ் வழியாக தான் போகுது, அப்போ எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எழுதுறோம். சப்போஸ் இது இப்படி இருக்குன்னு வை, இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி வரப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ்க்கு கிடைச்சா இதனுடைய டைரக்ட்ரிக்ஸ் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். அப்போ இது ஒய் வழியாக போகிறப்போ நம்ம ஒய் ஈக்குவல் டு அந்த டிஸ்டன்ஸை நம்ம எழுதிக்கும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய அடுத்த வீடியோவை அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.